அமர திரு சாண்டிலியன் அவர்களின் யவனராணி முதல் பாகம் அத்தியாயம் ஏழு பிரம்மானந்த ஆசிரமம் விதிவகுக்கும் வழியில் அசையாத நம்பிக்கையை பெற்றிருந்த யவனராணி ஹிப்பலாஸ் இருவரும் பெரிதாக நகைத்ததாலும் அந்த நகைப்பை தொடர்ந்து யவன வீரர்கள் தனது மாளிகையை சூழ்ந்து கொண்டதன்றி தன்னை சிறை செய்ய படிகளிலும் துரிதமாக ஏறி வந்து கொண்டிருந்ததாலும் தான் எந்த கட்டளையையும் அதுவரை சிறை நிறைவேற்றி வந்த ஹிப்பலாஸ் கூட யவனராணிக்கு முன்பாக தன் உத்தரவுகளை நிறைவேற்ற திட்டமாக மறுத்துவிட்டதாலும் தான் மிக நெருக்கடியான கட்டத்தில் சிக்கிவிட்டதை உணர்ந்த இளஞ்செழியன் அந்த நிமிடத்தில் தன் வாளையும் கைகளையும் தவிர வேறு துணை எனக்கு தனக்கு இல்லை என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டானாகையால் நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் என்று சில வினாடிகளை யோசித்தான் அந்த யோசனையின் விளைவாக படைத்தலைவன் முகத்தில் அதுவரை தாண்டவமாடிய கோபக்குறி திடீரென மறைந்து விட்டதையும் ஏதோ அரை தூக்கத்தில் இருப்பவன் போல் காணப்பட்ட இளஞ்செழியனின் இதழ்களில் வறண்ட புன்சிரிப்பு ஒன்று தவளத் தொடங்கியதையும் கண்ட இளஞ்செழியன் இதயம் ஏதோ பெருந்திட்டத்தை துரிதமாக வகுக்க முற்பட்டு விட்டது என்பதையும் புரிந்து கொண்டான் இளஞ்செழியனின் சுபாவத்தை பல வருடங்களாக அறிந்திருந்த ஹிப்பலாஸ் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் நேரத்தை விட முகத்தில் ஒளிமங்கும் நேரத்திலும் கண்கள் அரைவாசி மூடும் சந்தர்ப்பங்களிலும் படைத்தலைவன் மிக அபாயமானவன் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் எந்த வினாடியிலையும் இளைஞரையன் தீர்மானப்ப நடவடிக்கைகளில் என்பதை தீர்மானமாக தெரிந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை கவனிக்க தொடங்கினான் கண்ணிமைகளை தாழ்த்திய வண்ணம் கண்ணிமைக்கும் நேரமே நின்ற இளஞ்சலியின் தான் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டதால் இரண்டு எட்டில் அரைக்கதவை நோக்கி சென்று அதை நன்றாக தாளிட்டு திரும்பி புன் சிரிப்பு தவழ்ந்த முகத்துடன் யவன நோக்கி ராணி கோட்டை தலைவன் இத்தனை துரிதமாக நடவடிக்கையில் இறங்குவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவதற்கு பிரயாத்தனப்படுகிறேன் என் முயற்சி தோல்வியுற்று உங்களுக்கு ஆபத்து ஏதாவது நேரிடும் பட்சத்தில் பொறுப்பாளி நானல்லவென்பதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் என்று கூறிவிட்டு ஹிப்பலாஸுக்காக திரும்பி ஹிப்பலாஸ் பேச்சுக்கு அதிக நேரமில்லை அரை கதவு பலமாக இடிக்கப்படுகிறது எந்த வினாடியிலும் கதவு உடைத்து சக்கை சக்கையாக உள்ளே விடலாம் ஆகவே உன் கருத்தை திட்டமாக தெரிவித்துவிடு யவன வீரர்களுக்கு இருப்பிடமும் உணவும் அந்தஸ்துமளித்த தமிழகத்துக்கும் உன்னை இத்தனை நாள் உடன் பிறந்தவனைப் போல் நடத்திய எனக்கும் எதிரியாக மாறி மன்னர் இறந்ததும் நள்ளிரவில் கள்ளர்களாக மாறி யாரும் புக முடியாத பூம்புகாரை கொள் கொள்ளை கொள்ள இருக்கும் உன் நாட்டாரின் கைப்பாவையாகவும் இந்த ராணியின் அடிமையாகவும் பணியாற்றப் போகிறாயா அல்லது உடலில் ஊறும் நல்லுணர்ச்சியின் காரணமாக நன்றியறிதலுடன் இந்த நாட்டுக்கும் எனக்கும் சேவை செய்ய உத்தேசமா துரிதமாக சொல் என்று வினவியதுடன் இல்லாமல் இடையிலிருந்து தனது நீண்ட வாளையும் உரையிலிருந்து உருவி கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு யவன ராணிக்கு முன்பாக தன் முதுகுப்புறத்தை காட்டி நின்று அவளை மறைத்த வண்ணம் ஹிபலாஸ் நீயோ அல்லது அதோ கதவை உடைத்து கொண்டிருக்கும் யவன வீரர்களோ இந்த ராணியை அணுகுவதானால் என்னை கொன்ற பிறகுதான் அணுக முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நமது இருவர் வாள்களும் அக்கம் பக்கத்தில் ஒன்றுக்கொன்று துணை கொண்டு யவனர்கள் மீது பாய வேண்டுமா அல்லது ஒன்றோரொன்று விரோதபாவத்தில் உராய வேண்டுமா என்பதையும் சீக்கிரமாக தீர்மானித்துக்கொள் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் ஏதும் பேசாமல் மிக பலமாக உடைக்கப்பட்டு வந்த வாயிற்படியை நோக்கி நோக்கலானான் ஹிப்பலாஸ் படைத்தலைவனையும் கோடாரிகளை கொண்டு பிளக்கப்பட்டாலும் சின்னஞ்சிறு சிப்பல்களை சிதறி விழுந்து அசையாமல் இருந்த வைரமரக் கதவையும் தலைவனால் மறைக்கப்பட்டிருந்தாலும் பக்கவாட்டில் தெளிவாக தெரிந்த யவனராணியின் முகத்தையும் மாறி மாறி சில வினாடிகள் பார்த்துவிட்டு பெரும் குழப்பமடைந்தாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்து பெருமூச்சு விட்டு இளஞ்செழியனுடைய வாழ் நீளமில்லா நீளமில்லாவிட்டாலும் அதைவிட பல மடங்கு கனமாகவும் அகலமாகவும் இருந்த தன் வாளை உருவிக்கொண்டு படைத்தலைவரை எது வந்தாலும் வரட்டும் என்னை இத்தனை நாள் காத்து சோழர் படையில் ஒரு பதவிக்கு கொண்டு வந்து கொண்டு வந்த உங்களை பல பேர் சேர்ந்து வெட்டும்படி விடமாட்டேன் என்று கூறிவிட்டு படைத்தலைவனை காக்கும் உத்தேசத்துடன் உடைக்கப்பட்டு வந்த கதவை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தான் ஹிப்பலாஸின் முகத்தில் தோன்றிய குழப்பத்தையும் குழப்பத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தெளிவையும் உறுதியையும் கண்ட இளஞ்செழியன் ஹிப்பலாஸ் கதவை அணுகாதே அவர்கள் உடைத்துக்கொண்டு உள்ளே வரட்டும் கதவின் பக்கத்தில் உள்ள சிறு விளக்கை தவிர மற்ற விளக்குகளை அணைத்துவிடு என்று உத்தரவிட்டு அந்த உத்தரவின்படி விளக்குகள் அணைக்கப்பட்டதும் சிறு விளக்கு வீசிய மங்களான வெளிச்சமும் கதவின் ஒரு புறமே விழும்படியாகவும் எதிர்ப்புறத்தில் நிழலடிக்கும்படியாகவும் இரும்பு கவசத்தின் ஒரு பகுதியை அதன் பக்கத்து ஆணியில் மாட்டி மறைத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்ததும் ராணியின் கையை தன் இடது கையால் பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த நிழலின் மறைவில் ஒதுங்கிய இளஞ்செழியன் ஹிப்பலாஸையும் அந்த பகுதிக்கே வரும்படி அழைத்தான் படைத்தலைவன் ஏற்பாடுகளின் காரணத்தை புரிந்து கொண்ட ஹிப்பலாஸ் எந்த அபா அபாயத்தையும் சமாளிக்க படைத்தலைவனுக்கு எத்தனை கூறி அறிவை ஆண்டவன் அழித்திருக்கிறான் ஒருவேளை படைத்தலைவன் கூறியபடி விதியை மதி வென்றுவிடுமோ என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் கதவு எதிரிகளால் உடைக்கப்பட்டு தடால் என விழுந்தாலும் அறையின் ஒரு பகுதியில்தான் வெளிச்சம் இருக்கும் இருட்டடித்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது கதவு அத்தனை பெரிதல்ல ஆகையால் ஒரே சமயத்தில் இரண்டு வீரர்களுக்கு மேல் நுழைய முடியாது ஒரே காலத்தில் ஐந்தாறு பேர்களை வாடினால் தடுத்து நிறுத்தக்கூடிய படைத்தலைவனுக்கு இரண்டு யவனர்களை சமாளிப்பது ஒரு பொருட்டே அல்ல போதார்குறைக்கு நானும் இருக்கிறேன் என்ற நிலைமையை அலசி ஹிப்பலாஸ் முடிவு கட்டுவதற்கும் கதவின் பகுதிகள் இரண்டு பெரும் பிளவுகளாக பிளந்து உள்ளே விழுவதற்கும் சரியாய் இருந்தது கதவு பிளந்ததும் உள்ளே எதிரிகள் நுழைவார்கள் என்று நினைத்த ஹிப்பலாஸ் ஏமாந்தே போனான் உள்ளின் ஒரு பகுதியிலே வெளிச்சம் இருப்பதையும் பலப்புறத்தில் இருள் மண்டி கிடப்பதையும் கண்ட யவனர்கள் சற்று தாமதித்ததன்றி வந்த வீரர்களின் ஒருவன் அங்கே பந்தம் இருந்தால் கொண்டு வா அந்த அறைக்குள் நுழைவது அபாயம் என்று கூவமும் செய்தான் அவன் ஒரு முறை மட்டும் கூவவில்லை இரண்டாம் முறையும் கூவினான் ஆனால் முதலில் கூவிய அதிகார சொல்லிலல்ல வயிற்றிலே திடீரென ஒரு வாழ் புகுந்து விட்டதால் மாளிகை எங்கும் எதிரொலி ஐயோ என்று பயங்கர அது பந்தம் வந்தால் அறை முழுவதும் வெளிச்சமடித்து விடும் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் மறைவிலிருந்த வண்ணம் தன் நீண்ட வாளை வாயிற்படியில் நின்றிருந்த யவனன் மீது பாய்ச்சி விட்டதன்றி மருகனும் யவனராணியை இழுத்துக்கொண்டு கொண்டு வாயிற்படையைத் தாண்டி அங்கிருந்த இரு வீரர்கள் மீதும் வாளை மின்னல் வேகத்தில் செலுத்தலானான் அறையில் இளஞ்செழியன் நிழில் மறைவில் ஒளிந்திருப்பான் பந்தம் வந்ததும் அவனை பிடித்து விடலாம் என்ற நினைப்பில் வெளிச்சத்தை எதிர்பார்த்திருந்த வீரர்கள் பந்தத்தை கேட்டவன் அலறிய மறுகணமே உருவிய வாட்களுடன் திரும்பினாலும் தாங்கள் தாமதித்த அந்த இமைப்பொழுதில் இளஞ்செழியின் அறையை விட்டு வெளியே விட்டதைக் கண்டு அசந்து விட்டார்கள் அதனால் படைத்தலைவன் வேகத்தை தடுக்க முடியாமல் அவன் வாழ்க்காயத்துக்கு இலக்காகி இருபுறமும் சாய்ந்தார்கள் வாயிற்படியில் நின்ற வீரனை மாய்த்து வெளி நின்றிருந்த இரு வீரர்களையும் மரண காயப்படுத்திவிட்டு ராணியுடன் மாடிப்படிகளில் அடைந்த சோழர் படைகளின் உபத்தலைவன் படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த மற்றும் இரு வீரர்களை சமாளிக்க சன்னத்தம் செய்து கொண்டு தாழ்வாரத்தின் இருந்த விளக்கின் திரியை தன் வாளால் உள்ளுக்கு தள்ளி அணைத்து கைப்பிடி சுவரின் வழியாக வெளியே நோக்கினான் மாளிகையின் வெளிப்புறமெல்லாம் யவனர்கள் பலர் பந்தங்களை பிடித்து கொண்டிருந்ததாலும் புறவிகளில் அமர்ந்திருந்த யவனர்களின் இரும்பு கவசங்கள் எங்கும் பளபளத்ததாலும் எதிரிகள் மாளிகையை நன்றாக சூழ்ந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டான் இளஞ்செழியன் மூன்றாம் ஜாமம் கழிந்து நான்காம் ஜாமம் வந்து கொண்டிருந்ததால் ஊரும் அடங்கிவிட்டதையும் ஊரில் ஒரு சிலர் விழுத்திருந்தாலும் ஒதுக்குப்புறமாக தனித்தோப்பிலிருந்து தனது மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை யாரும் அறிய முடியாதென்பதையும் அப்படி ஊரார் அறிந்தாலும் காவிரிக்கு அப்பால் வானகரை குன்றின் அடிவாரத்தில் உள்ள தனது படைப்பிரிவு அறிய முடியாது என்பதையும் அலசி படைத்தலைவன் படியேறி வரும் எதிரிகளை கொள்வதைத் தவிர வேற வழி இல்லை என்று தீர்மானித்தன் ஆகையால் எதிரிகளுடன் போரிட ஆயத்தமாக நின்றான் ஏற்கனவே மூன்று யவனர்களை சாய்த்துவிட்ட இளஞ்செழியனை மேற்கொண்டு போரிட செய்வது சரியல்லவென்று நினைத்த ஹிப்பலாஸ் படைத்தலைவர் உத்தரவிட்டால் மாடிப்படி உச்சியில் நான் நிற்கிறேன் என்றான் தேவையில்லை ஹிப்பலாஸ் நீ நிற்பதில் அபாயம் இருக்கிறது யவனர் வாள்கள் நீளமில்லாதவை ஆகவே வீரர்கள் நெருங்கி செய்யும் போருக்குத்தான் அவை பயன்படும் என் வாழ் நீளமானது இங்கிருந்து மூன்று படிகள் வரை வரக்கூடிய வீரர்களை சமாளிக்க வல்லது நீ இங்கிருக்க வேண்டாம் கைப்பிடிச்சுவரை அடுத்துள்ள வேங்கை மரத்தின் வழியாக இறங்கி கீழ்தாழ்வாரத்தின் மறைவில் குதிரை கொட்டடிக்குச் சென்று நமது புரவிகளை தோட்ட வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து என்று கூறினான் தாங்கள் தனித்து என்று தடுமாறினான் ஹிப்பலாஸ் கவலைப்படாதே ராணி என் கைவசம் இருக்கும் வரையில் பயமில்லை ம் போ சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான் இளஞ்செழியன் ஹிப்பலாஸ் மெல்ல கைப்பிடியில் ஏறி அப்புறமிருந்த வேங்கை மரத்தின் பெரும் கிளைகளில் தாவி அடுத்த வினாடி இருளில் மறைந்தான் அவன் மறைவதற்கும் வேறு இரு வீரர்கள் உருவிய வாட்களுடன் படிமீது ஏறி வருவதற்கும் சரியாயிருந்ததால் இளஞ்செழியன் தன் வாளால் அவர்கள் கத்திகளை தாக்கி ஒருமுறை சுழற்றவே ஒருவாள் எங்கோ பறந்தது வாழுக்குடைய எவனன் தடால் என்று படிகளில் விழுந்து உருண்டான் உருண்ட அவன் உடல் பக்கத்தில் இருந்த வீரனின் காலை இடறவே உயிருள்ள உடலும் உயிரற்ற உடலும் படிகளில் ஒன்றுக்கொன்று இணைந்து விழுந்து புரண்டன உயிரற்ற உடலிலிருந்து விடுபட்டு உயிருள்ளவன் எழுந்திருப்பதற்குள் ராணியுடன் படிகளில் மடமடவன இறங்கிய இளஞ்செழியன் வாழ் அந்த வீரன் கழுத்தை தடவவே கத்தியை விட்டெறிந்த யவனன் மான் கூட தன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை நிரூபித்த வேகத்தை காட்டி படிகளில் இறங்கி ஓடினான் அவன் ஓடியதும் முக்கால்பாகம் ரத்தம் தோய்ந்த நீண்ட வாளை வெகு லாவகமாக வலது கையிலும் யவனராணியை இடது கையிலும் பிடித்துக்கொண்டு மாடிப்படிகளில் வேகமாக இறங்கிய படைத்தலைவனை மற்ற யவனர்கள் அணுக பயந்து படிகளை விட்டு சற்று விலகியே நின்றார்கள் எப்படியும் படிகளில் இறங்கி கூடத்துக்கு படைத்தலைவன் வந்துதான் ஆகவேண்டும் என்பதை உணர்ந்திருந்த யவனர்கள் படிகளில் போய் ஆபத்தை தேடிக் கொள்ள இஷ்டப்படாமல் கீழே வரட்டும் ஒரு வழியாக சூழ்ந்து கொள்வோம் என்று தீர்மானத்துடன் படைத்தலைவனை எதிர்பார்த்து உருவிய வாட்களுடனும் ஓங்கிய வேல்களுடனும் நின்றார்கள் இந்த நிலைமையை முன்பே எதிர்பார்த்திருந்த இளஞ்செழியன் கடைசி படிக்கு வந்ததும் ராணியை தனக்கு வெகு அருகாமையில் இழுத்து கொண்டு படிகளின் இருட்டிலிருந்து பேசத் தொடங்கி உங்களில் யாராவது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாலோ அல்லது வாளை நீட்டினாலோ உங்கள் ராணியின் உடலைத்தால் நீங்கள் டைபீரியஸிடம் கொண்டு போக முடியும் சவம் அரசாள முடியாது என்பது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இந்த ராணி உங்கள் தலைவியாக வேண்டுமானால் அது இன்றிரவு நடக்காது நீங்களும் உங்கள் ராணியும் விடாபிடியாக நம்பும் விதி வலிதாயிருந்தால் அது பிற்காலத்தில் நடக்கலாம் இன்று அதன் ஜம்பம் சாயாது என்பதை உணர்ந்து கொள்ள உங்களுக்கு அதிக நேரம் பிடிக்காது என்று நினைக்கிறேன் விலகி நில்லுங்கள் இல்லையேல் இந்த வாளின் மீது ஆணை ஏற்கனவே நான்கு வீரர்களுக்கு ஏற்பட்ட கதி உங்கள் ராணிக்கும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டே ராணியின் கழுத்துக்கு குறுக்கே ரத்தம் தோய்ந்த வாளை வைத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்து வீரர்கள் இல்லாத பகுதியில் கண்களை ஓட்டி வீரர்கள் மீது ஒரு கண்ணையும் தோட்டக்கதவின் மீது ஒரு கண்ணையும் வைத்துக்கொண்டு மெல்ல நகர்ந்தான் கழுத்துக்கு குறுக்கே இரத்த கத்தியுடன் சென்ற ராணியைக் கண்ட யவனர்கள் திக்ப்ரமை பிடித்து நின்றார்கள் ஆனால் இத்தனை ஆபத்தில் சிக்கிய ராணி மட்டும் முகத்தில் தவழ்ந்த புன்முறுவலுடனும் ஏதோ காவலின் பாதுகாப்பில் செல்லும் அரசகுமாரி போல் கம்பீரமாக நிமிர்ந்த தலையுடனும் இளஞ்செழியனுடன் நடந்து சென்றாள் இப்படி மிக எச்சரிக்கையுடன் ராணியை அழைத்து சென்ற இளஞ்செழியன் தோட்ட பகுதிக்காக சென்று அங்கிருந்து கதவை மெல்ல திறந்து வாயிற்படியில் நின்ற வண்ணம் வெளியே நோக்கினான் ஹிப்பலாஸ் ஒரு இரு புறவிகளுடன் மரங்கள் இருந்த இடத்தில் நிழலில் நிற்பதைக் கண்டு சற்றென்று கதவை தாளிட்டு ராணியை இழுத்துக்கொண்டு மாளிகையின் உட்புற சுவர் வீசியிருந்த இருளில் மறைந்து மறைந்து ஹிப்பலாஸ் இருந்த இடத்திற்கு ஓடினான் அடுத்த சில வினாடிகளில் இரு புறவிகள் சற்று தூரத்தே பந்தங்களை பிடித்து நின்ற யவனர் கூட்டங்களுக்கிடையே அம்புகள் போல் பாய்ந்து சென்றன பாராத விதமாக திடீரென யவனராணியை புறவியின் முன்புறம் வைத்து அணைத்துக் கொண்டு இளஞ்செழியன் பாய்ந்து சென்றதாலும் அவனைத் தொடர்ந்து ஹிப்பலாசின் குதிரையும் வாயு வேகத்தில் ஓடியதாலும் ஒரு கணம் பிரமித்த யவனர்கள் புரவிகளை திருப்பிக் கொண்டு தப்பிச் சென்றவர்களை துரத்தினார்கள் சென்னியின் ரதங்களின் அரபு நாட்டு புரவிகளை இஷ்டப்படி நடத்துவதில் தேர்ச்சி பெற்றிருந்த இளஞ்செழியனை யவன வீரர்களின் புரவிகள் பிடிக்க முடியவில்லை என்றாலும் அந்த புரவியை கண் பார்வையிலிருந்து தப்பவிடாமலே வேகமாக தொடர்ந்தார்கள் இடையிலிருந்த பல தெருக்களையும் வெள்ளிமலைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் முன்னமே மூடிவிட்ட வர்த்தக சாலைகளையும் கடைகளையும் கடந்து அரண்மனையும் கோவில்களும் உள்ள பூம்புகாரின் மேற்கு பகுதியான பட்டினப்பாக்கத்தில் நுழைந்த இளஞ்செழியன் திடீரென புறவியை கோட்டையை அடுத்திருந்த காட்டிற்குள் திருப்பிவிட்டு சிறிது தூரம் சென்றதும் குதிரையிலிருந்து கீழே குதித்தான் படைத்தலைவன் திடீரென குதிரையை விட்டு இறங்கியதன் காரணத்தை அறியாத ஹிப்பலாஸ் ஏன் இறங்குகிறீர்கள் படைத்தலைவரே என்று வினவினான் ஹிப்பலாஸ் கோட்டைத் கூறியபடி பூம்புகார் யவனர் கைகளுக்கு மாறுவதானால் இந்த தேசத்துக்குள் பட்டினத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் காவல் இருக்கும் ஆகவே பட்டினப்பாக்கத்தில் எங்கு சென்றாலும் உள்நாட்டார் வாயிலில்தான் நாம் நுழைய வேண்டியிருக்கும் அப்படி நுழைந்து ராணியும் அவர்கள் வசமாகிவிட்டால் அப்புறம் நமது கதி மட்டுமல்ல இந்த பூம்புகாரின் கதியும் அதோ கதிதான் ஆகவே புரவிகளை அழைத்து கொண்டு காட்டு வழியே நீ கோட்டத்துக்கு வந்து சேர் என்றான் இளஞ்செழியன் எந்த கோட்டத்திற்கு மணிமன்னன் கோட்டத்திற்கு பெருமாள் கோவிலுக்கா ஆம் அங்கு வந்து பக்கத்தில் உள்ள பிரம்மானந்தர் மடத்துக்கு வா அங்கு என்ன வேலை யார் கண்ணிலும் படாமல் ராணியை மறைத்து வைப்பதற்கு அதுதான் தகுந்த இடம் என்று கூறிவிட்டு ராணியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு காட்டின் வழியே துரிதமாக நடந்து சென்றான் இளஞ்செழியன் குதிரையின் கடிவாளங்களை பிடித்துக்கொண்டே ஹிப்பலாஸ் வேறு வழியே போய் சிறிது சிறிது நேரத்தில் மரங்களின் நெருக்கத்தில் மறைந்துவிட்டான் அரண்மனையையும் அகலியையும் பாதுகாக்க நிறுவப்பட்ட அந்த காட்டு வழி கரடுமுரடாய் இருந்தாலும் லட்சியம் இல்லாமல் இளஞ்செழியனுடன் நடந்து சென்றால் ராணி சுமார் நூறு அடிகள் நடந்து சென்றதும் தூரத்தே இருந்த மதிலை சுட்டி காட்டி ராணி அதோ அதுதான் மணிமணன் கோவில் பக்கத்தில் சற்று தள்ளி தெரியும் கட்டிடம்தான் பிரம்மானந்தர் ஆசிரமம் அங்கு உங்களுக்கு சகல சௌகரியங்களும் கிடைக்கும் ராணிகளை நடத்தும் முறைகளை பிரம்மானந்தர் நன்றாக அறிவார் என்று விவரித்தான் இளஞ்செழியன் ராணி பதிலேதும் சொல்லாமல் நடக்கவே இளஞ்சலியனும் சம்பாஷணையை மேற்கொண்டு தொடராமல் மௌனமாகவே நடந்து பிரம்மானந்தர் ஆசிரமத்திற்கு வந்தான் காவிரி பூம்பட்டினம் உறங்கிக் கிடந்த அந்த நேரத்தில் ஆசிரமத்தின் விளக்குகள் நன்றாக இருந்து கொண்டிருந்ததாலும் வாயிற்கதவு திறந்ததாலும் சற்று ஆச்சரியத்துடனேயே ஆசிரம வாயிலை தாண்டி கூடத்திற்குள் நுழைந்த இளஞ்செழியன் கூடத்தின் ஒரு மூலையில் பிரம்மானந்தர் யாருடனோ வெகு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு இந்த நேரத்தில் அடிகள் யாருடன் பேசிக்கொண்டிருப்பார் என்று யோசித்து யாருடன் பேசிக்கொண்டிருந்தாலும் குறுக்கே புகுவது தவறு என்ற காரணத்தால் மேலே போகாமல் கூடத்தின் முகப்பிலேயே நின்றான் கதவுக்கு முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டிருந்த பிரம்மானந்தர் இருவர் காலடி ஓசையை கேட்டு திரும்பி இளஞ்செழியனை கண்டதும் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட படைத்தலைவரா வரவேண்டும் வரவேண்டும் ஏது இந்த நேரத்தில் என்று வினவினார் அவர் அப்படி கேட்டுக்கொண்டே எழுந்ததும் அவருடன் பேசிக்கொண்டிருந்த உருவமும் விளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது இளஞ்செழியனுக்கு அந்த உருவத்தை கண்டதும் அதுவரை பெரும் தைரியத்துடன் வீர செயல்களை புரிந்து ரத்தம் தோய்ந்த வாளுடனும் ஜெயலட்சுமி தாண்டவமாடிய வதனத்துடனும் காட்சியளித்த இளஞ்செழியின் கால்கள் செயலிழந்து போனதன்றி பேரதிர்ச்சியின் காரணமாக அவன் சித்தமும் அடியோடு ஸ்தம்பித்து நின்றது அத்தியாயம் ஏழு நிறைவுற்றது நன்றி வணக்கம்